உங்களுக்கு மனசு வந்து அங்க நிக்காது. இது வேற எங்கேயோ தெருவுக்க தெருக்கடையில அங்க சுத்திட்டு இருக்கு. ஆனா நீங்க ஏதோ ஒரு பாட்டை நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டு கேட்கறீங்க, உங்க மனம் அலைபாயாது, அப்படியே அதிலே நின்று லயிச்சு போடு. உதாரணமா நீங்க வந்து ஜனனி ஜனனிங்கிற பாட்டு எடுத்துக்கங்களேன், மனசுலேயே அப்படிங்க போட்டு நீங்க பாட வேண்டாம். அப்படி மனசு அந்த 5 நிமிஷமா அப்படியே அமைதியா நின்று போயிடுது இல்லையா, அதுதான் அங்க வந்து காலம் கிடையாது, நேரம் கிடையாது, தேசம் கிடையாது, இடம் காலம் இதெல்லாம் கடந்தது. சொல்ல போனா கடவுளுக்கும் மேல இசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடவுள் சிவபெருமா அல்லது கிருஷ்ண பரமாத்மா அல்லது முருகன் அல்லது தேவி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேர் சொல்லும் பொழுதே அதுக்கு ஒரு உருவம் வந்துருது. நாமமும் ரூபமும் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. நாமம் அப்படி சொல்றப்ப சவுண்டு, சவுண்டு வந்து ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணுது, அந்த உருவத்தை நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இல்லை இசையில. எங்க இருக்கு, எங்க போகுது மனசு? சூப்பர் சார். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்